வெல்கம் யூவர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஷு ஆசம்சகள். மாம்பழ கீர் செய்வோமா? இதுக்கு நல்ல பழுத்த மூணு மாம்பழத்தில் உள்ள கூழ் ரெண்டு பவுல் அளவு எடுத்துக்கணும். வேக வைத்த ஜவ்வரிசி ஒரு பவுல், கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டு டேபிள் ஸ்பூன், மாம்பழ துண்டுகள் ஒரு டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் ஒரு பவுல், நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் அரை பவுல், ஏலக்காய் தூள் அரை டேபிள் ஸ்பூன். ஒரு பாத்திரத்துல முதல்ல ஒரு பவுல் அளவு மாம்பழ கூழ், வேக வைத்த ஜவ்வரிசி, கண்டென்ஸ்டு மில்கை சேர்க்கிறோம். ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. தேங்காய் பாலை இப்போ சேர்க்கிறோம். ஃப்ரை பண்ணின நட்ஸ், திராட்சை, பாதாமை சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ மாம்பழ துண்டுகளை சேர்க்கிறோம். இன்னொரு பவுல் மாம்பழ கூளை இதோட சேர்த்து கலந்துடலாம். ஜஸ்ட் மிக்சிங்லே சுவையான மாம்பழ கீரை ரெடி செஞ்சிட்டோம். பாருங்க, சமைக்காமலே நல்ல மாம்பழ கலர் வந்துருச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். அருமையான மாம்பழ ருசி கூட வெந்த ஜவ்வரிசி, வறுத்த அந்த நட்ஸ், அந்த வாசமுள்ள ஏலக்காய், அந்த மாம்பழ கீரை நீங்க சாப்பிட்டு பாருங்க. இந்த புத்தாண்டுல அட்டகாசமா இருக்குங்க. நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.